அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக பட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற ஆர்சு பணியினர் தாங்கள் எதிர்கொள்கின்ற முதலாவது போட்டியிலே கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமிலே எந்தெந்த நான்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சு பணியினர் கடந்த வருடம் அமைத்துக்கொண்ட பிள்ளைங்களுமன்றிலே தொடர்ச்சியாக இடம்பெற்ற வெளிநாட்டு வீரர்களாக காணப்படுகின்ற நான்கு வீரர்களும் இம்முறை அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்றார்கள் அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபப் டூ பிளஸ் கிளேன் மெக்ஸ்வெல் பைன் கசரங்க ஜோஸ் கஸ்லிபுட் ஆகிய நான்கு வீரர்களுமாக அந்த வீரர்கள் காணப்படுகின்ற போதிலும் அந்த நான்கு வீரர்களையும் இந்த ஆர்சு பணியினர் தாங்கள் எதிர்கொள்கின்ற இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்கான முதலாவது போட்டியிலே களமறைக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எமக்கு சமீப கால பகுதிகளிலே கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளேன் மெக்ஸ்வெல் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக தற்பொழுது ஓய்விலே இருக்கின்றார் அவர் நூறு வீதம் ஐந்து ஐபிஎல் பி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் பங்கு கொள்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட மிக முக்கியமான வெளிநாட்டு சகலதுறை வீரரும் மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளராகவும் காணப்பட்ட பனிண்டு கசரங்கு அவர்களும் இந்த ஆற்று முதல் மூன்று போட்டிகளில் பங்கு கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பது போன்றுதான் அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சுற்றுத்தொடரொன்று இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற காலப்பகுதிகளில் நடைபெற இருப்பதன் காரணமாக இந்த இலங்கை அணியினுடைய மிக முக்கியமான வீடாக பனிரெண்டு ஹசரங் அவர்கள் இருப்பதன் காரணமாக இந்த ஆட்சி பணியினுடைய முதல் மூன்று போட்டிகளில் பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே ஆட்சி பணியினர் தாங்கள் எதிர்கொள்கின்ற முதலாவது போட்டியிலே பனிரெண்டு ஹசரங் அவர்களை நூறு வீதம் பயன்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பமும் அதே போன்று கிளேன் மெக்சல் அவர்கள் இந்த ஐபிஎல் போட்டிகளுக்கு வருகை தருவாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற ஏனைய ஆறு வீரர்களிலிருந்து இருந்து அவர்கள் நான்கு வீரர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நூறு வீதம் அவர்களுடைய இடம் இடம்பெறுகின்ற வீரராகவும் அவருடன் இணைந்து விளையாடுகின்ற மற்றொரு வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாகவும் காணப்படுகின்றனர் இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே டேவிட் பில்லி பில் ஜாக்ஸ் மற்றும் செ டோப்லி ஆகிய வீரர்கள் காணப்பட்டார் எனவே இந்த நான்கு வீரர்களிலிருந்து தான் அவர்கள் இரண்டு வீரர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது அதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் பில் ஜாக் மற்றும் டேவிட் பில்லி ஆகிய இரண்டு வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் அமையும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்